ஆக்ஷன் ரியாக்ஷன். ஜெனிஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ் இந்த டைட்டில், இந்த படம் நாங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணி ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டைட்டில். இப்போ அது அதோட விளைவு எப்படின்னா, எங்களோட தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கான அப்ரோச்சில் அது தெரியுது. கடந்த 2 நாட்களாக இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணும்போது தியேட்டர் சைடில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. ஸோ இது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எங்களோட கம்பெனி ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக சின்ன சின்ன படங்களை நாங்கள் திரையரங்கில் கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போது அம்பிகை கேரேஜ் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு தரமான, டெக்னிக்கலி வெரி குடான ஒரு படம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது எங்களுக்கு வெரி ஹாப்பி. ரொம்ப நல்ல டெக்னிக்கல் டீம். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட வெற்றி பெற்று கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களோட ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அப்போது அவங்க சொன்ன விஷயம், இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குது, ஃபுட்ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றத தாண்டி எப்படி இருந்தால் அடுத்த லெவலில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து ஒரு ப்ரோமோ கட்லேருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி முதல்ல காமன் ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, அந்த வணிக ரீதியாக இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதை ரிசீவ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அமிகோ கேரேஜ் நிறைவு செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், தென்ன நேற்று வெளியான அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்குள்ள ஒரு கதை சொல்லும் இந்த மெத்தோடு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டஃபுள்ள ஒரு கண்டென்ட் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த படத்தை நாங்கள் வெளியேடுறதுல பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்டட் எஸ்டாப்ளிஷ்டு டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மகேந்திரன் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு அன்பு சகோதரர், முதல் மாதிரி அவரோட படத்தில் ஒரு விநியோகம் செய்கிறதுக்கு அவர் வணிக ரீதியான வாய்ப்பு கிடச்சிருக்குது. தென் நாயகி, இந்த நாயகியை வந்து நாம் எங்களுடைய வீரன் படத்தில் பார்த்துருப்போம். அவங்க செலக்டிவாக படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க, இதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய டைமில் சூழ்நிலை காரணமாக வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து நிறைய டைம் பிளான் பண்ண முடியும், இவங்களால் அங்கேருந்து வர முடியாது. மகேந்திரனும் அதே மாதிரி வேறு ஒரு ஷூட்டை பிளான் பண்ணிட்டு கரெக்டாக வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக எங்களோட ப்ரொமோஷனில் கூட இருந்தாங்க. இப்படி நல்ல சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்கிறது இந்த படத்துக்கு ஒரே பலம். நல்ல டெக்னிக்கல் டீம், மியூசிக் டைரக்டர், எடிட்டர்னு எவ்ரி திங், நிறைய எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம். இந்த படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். விரைவில் அடுத்த கட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் உங்களை என்டர்டெயின் பண்ணும். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. இதை எனக்கு பரிந்துரைத்த நண்பர் ரொசாரி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீடியா தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஒரு படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷுவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தான் பார்ப்போம். சினிமாட்டோகிராஃபி, அதாவது விஜயகுமார் சோலைமுத்து சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இது முதல் மேடை, எப்படி பேசுறதுன்னு தெரியாது. லைட் மேடை நிக்கிறதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு பிரசாந்த். விரைவில் படம் ரிலீஸ் ஆகணும்னு கல்யாணம் தான், அதுக்காக தான் ஒன்று நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லபடியாக எழுதி நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. 15ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் பண்ண பாருங்கள், பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி. வார்த்தைகள்னு சும்மா சொன்னோம், அதுக்காக சில வார்த்தைகள்லையே முடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்ததாக மியூசிக் டிரெக்டர் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். கஜினிகாந்த் ஹரஹர மகாதேவன் எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான திரைப்படம் தான். இந்த படத்துல வந்து உயிரோட்டம் கொடுக்கறது வந்து மியூசிக் எல்லா படங்களுக்கும். அந்த வகையில பாலமுரளி பாலு சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மகி, மகி வந்து ஃபர்ஸ்ட் என்னோட தம்பி, தம்பி மாதிரி ஆன தம்பி. ஸோ மகி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கால் பண்ணி, ஆனால் ஒரு படம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், கதை சூப்பராக இருக்குது, நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ என் தம்பிக்கு நான் பண்ணாமல் யார் பண்ணுறதுன்ட்டு உள்ளே இறங்கினேன். ஸோ ஒரு தம்பியால் இந்த படம் கிடைச்சிது. இந்த படத்தினால பிரசாந்த்னு ஒரு தம்பி எனக்கு கிடைச்சான். ஸோ அண்ட் முரளி, முரளி சார் வந்து ஹி வாஸ் ஸோ கைண்ட். படம் ஒர்க் பண்ணுறதை தாண்டி வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு சாப்பிட்டது தான் அதிகம், ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை. ஸோ ஃபன்னாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. பேசிக்கலி பிரசாந்த் வந்து அவரே வந்து ஒரு மியூசிஷியன்,
அதனால் வந்து எனக்கு வந்து இதில் இந்த பாட்டிலலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப மியூசிக்லி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே எல்லா பாட்டும் வந்து ஃபஸ்ட் டியூன்லேயே அப்ரூவ் ஆனதுன்னா வந்து அது இதுதான், இந்த படம் தான். எப்பயுமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டியூன் போடுறப்போ அதில் வந்து அப்படியே ஒரு ஹார்ட் அண்ட் சோல்லேருந்து அப்படியே ஒரு ஹார்ட்லேருந்து ஒரு ஸ்லைஸ் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேலேருந்து வரத்தது. ஆனால் அந்த டியூன் அப்ரூவ் ஆகாமல் செகண்டு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயுமே வந்து ஒரு அசம்பிள்டு டியூனாக தான் இருக்கும். ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி, அந்த மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் இதை வச்சு இப்படி போய் எப்படி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டியூனே வந்து ஃபைனலானது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்லி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா வந்து அது அதுதான் வந்து ஆர்கானிக்கலி மேலேருந்து என் கைக்கு வந்து வாசிச்ச டியூன்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கூ கார்த்திக் எல்லா பாட்டையும் அவர் தான் எழுதினார். ஸோ கூ கார்த்திக் இருந்தால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. டியூன் பண்ணி கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 லிரிக்ஸ் வேர்ஷன் அனுப்பிச்சுவார். ஸோ இதில் எதை செலக்ட் பண்ணுறதுலன்றதுல தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு ஒரு வேர்ஷன் அனுப்பிச்சா ஓகே இதை மாற்றுங்க ப்ரோ அதை மாற்றுங்க ப்ரோன்னு, அவர் ஒரு 3-4 சரணம் 2 பல்லவி அனுப்பிச்சிட்டு இதுக்கப்புறம் உங்கள் பாட வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவார். ஸோ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ உங்களால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சில வருஷங்கள் கழித்து திருப்பியும் வரேன் இங்கே, ஒரு 3-4 வருஷம் கழித்து திருப்பியும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீமன் பாலாஜி சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. ஓகே, அவங்க வந்து எகைன் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அடுத்ததா ஸ்டன் மாஸ்டர் டான் அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சிங்கம், அநீதி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பயங்கரமான ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் அவரும். ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருப்போம் மீடியா, அப்புறம் மேடையில் உட்காந்துருக்கோம் ஆல் டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அமிகோ கேரேஜ் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லணும், எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே டைம் காலைல 6 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன், நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். சரிங்களா, அமிகோ கேரேஜ் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க, ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே பார்த்துருங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆக்ஷன்லாம் எவ்வளோ லைவாக பண்ணணுமோ அவ்வளோ லைவாக பண்ணியிருக்கோம். அவ்வளோ லைவாக பண்ணி கொடுத்துருக்கார் ஹீரோ, நாங்கள் சொன்னதை கேட்டு. மைய ஹீரோ அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ இருக்குது, என்ன சொல்கிறதுனே வரல எனக்கு, அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. என்ன சொன்னாலும் முடியாது அப்படின்னு சொல்லாமல் நான் பண்ணுவேன் அப்படின்ற எவ்வளோ ரிஸ்க்கான ஷாட்ஸாக இருந்தாலும் அவ்வளோ லைவாக எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் வந்து பிரசாந்த் டைரக்டரை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லலான்னு பார்த்தேன், அது வந்து பாலா சார் சொல்லிட்டாரு. பிரசாந்த் வந்து எனக்கும் ஒரு நல்ல தம்பி கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஜாயின் பண்ணும்போது நார்மலாக தான் இருந்தோம், ஆனால் போக போக பயங்கர ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு நட்பு உருவாயிடுச்சு எங்களுக்கு. அப்பா சொன்னார் கிச்சன் வரைக்கும்லாம் போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு. நிஜமாக அவங்க வீட்டில் சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள், அந்தளவுக்குலாம் ஃபன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியாது, பாதி நாள் அமைக்கோ கேரேஜ்லேயே தான் வாழ்ந்தாங்க இந்த டோட்டல் டீமு. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும், நானும் அதை நடுவில் போயிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன், ரொம்ப வரல. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எல்லா தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ டான் அசோக் சார். அடுத்ததான் லிரிசிஸ்ட் கு கார்த்திக் சார் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள். இவரும் அதே மாதிரி தான், ரெமோல ஸ்டார்ட் ஆகி வதந்தி வரைக்குமே அவருடைய வரிகள் வந்து இன்னுமே சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அமிகோ கேரேஜ்லயும் இவருடைய வரிகள் பேசுது அப்படின்னு நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அமிகோ கேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் வந்து ஃபஸ்ட் எங்களோட ஆஃபீஸ்க்கு, பிரசாந்தும் விஜயகுமாரும் எங்கள் நண்பர் தான் டிஓபி. ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து முதல் முதல்ல மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஜாலியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிக் டைரக்டர் யாரும்போது பாலமுரளி பாலு அப்படின்னு சொல்லும்போது நானும் அவரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு படம், ஒரு ஒரு கதைக்களமாக ஒரு இது வரைக்கும் நிறைய ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ண எல்லாருமே நல்லா செம்ம காமெடி ஃபன்னாக அப்படி ஜாலியாக இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், அதில் ஒரு ஒரு ஜாலியான சாங் இருக்கணும், அதில் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு சாங் இருக்கணும், அப்படியே ஒரு பேக்கேஜ் அமைஞ்சது. நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம் ஒன்று கிடச்சிருக்கு, நம்ம இந்த கண்டிப்பாக இது ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வந்து அவர் நல்லா பாடுவார், அவர் நல்லா லிரிக் எழுதுவார். ஸோ அதனால் அவர் கூட வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப டக்குன்னு இப்படி தான் வேணும் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்கேல் செட் பண்ணியிருப்பார், அதுலேயே ஒர்க் பண்ணிடுவோம், ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாமே வந்து விஷுவல்லேருந்து எல்லாமே ஒரு அட்டகாசமாக வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு 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 கலவையாக நம்ம சொல்லப்போனால், ஒரு சுப்பிரமணியபுரம் வந்து எப்படி ஒரு 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 எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிச்சோ அந்த மாதிரி வந்து நம்ம அமிகோ கேரேஜ் வந்து ஒரு ஒரு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம மீடியா அந்த நீங்கள் தான் எழுதி அதை வந்து கண்டிப்பாக அடுத்தக்கடுத்து கொண்டு போகணும். அதே மாதிரி பாலமுரளி பாலு வந்து லாஸ்ட் டைம் சிக்லெட்ஸ் ஆடியலன்ஸ்க்கு அவர் இங்கே வரல, யூஎஸ்லேருந்து மாட்டிட்டார். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மேடையை பகிர்ந்துக்கிறேன். ஸோ அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ மகி என்ன சொல்லணும், அவர் வந்து ப்ரோ வந்து செம்ம படத்தில் ஆக்ஷன் ஸ்டண்ட் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் பார்த்ததுனால சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எப்படி இப்படி கலெக்ஷன் கட்டிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அமிகோ பாய்ஸும் வந்து அமிகோஸ் பாய்ஸ் வந்து கலெக்ஷன் கட்டணும், அதுக்கு நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ மெயினாக மீடியா தான் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு புது இயக்குனர் புது கலைஞர்கள் கொண்ட ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஓபியும் ஃபஸ்ட்டு படம், டைரக்ஷனும் ஃபஸ்ட்டு படம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடுத்தக்கடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வந்து மீடியாக்கிட்ட தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்தக்கடுத்து கொண்டு போகணும். ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒரு 4 பாடல்கள் எழுதிருக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் ஆகட்டும், இயக்குனர், தயாரிப்பாளர். ஸோ தயாரிப்பாளர் தான் வந்து அவரோட பையனுக்கே அவ்வளோ நம்பிக்கையாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரு அபூர்வமான விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அவர் வச்ச நம்பிக்கை, அதுவும் இல்லாமல் அந்த கதை அப்படி இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த வெற்றி பட் கூட்டணியில் நானும் இருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். மீண்டும் ஒரு முறை எல்லா அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சொல்லி நம்புறேன். அடுத்ததாக ஆடியோகிராஃபர் டோனி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. அனைவருக்கும் கணேஷ், படம் நல்லபடியாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, உண்மையிலே நம்பிக்கைக்குரிய படமாக இருக்கும். மசுமேதன் ப்ரோவுக்கும் சரி, இயக்குனருக்கும் ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு இதாக இருக்கும். அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டில் தான் கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. படத்தினுடைய வில்லன் தசரதி அவர்கள், அதாவது சமீபத்தில் தான் ரணம் அப்படிங்கிற படத்தில் வந்து நான் அவரை சந்தித்தேன். படத்தில் அவர் வந்து மிரட்டலாக நடிச்சிருக்கிறாரு, அதே மிரட்டல் வந்து நம்மளுடைய அமிகோ கேரேஜ்லேயும் வந்து அவருடைய மிரட்டலை வந்து பார்க்க முடியுது. அவரை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் மேடு. பிரசாந்த் லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு லைஃப்ல எல்லாருக்குமே சேஞ்சிங் மூமெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து என் லைஃப்ல வந்தது பிரசாந்த் தான். ஆக்சுவலா வேற ஒரு கெரியர்ல இருந்தேன், அவன் டெபியூ பண்ண ஷார்ட் ஃபிலிம்லயுமே ஆக்சுவலா அதுல நானும் இருந்தேன். ஸோ இன்னைக்கு அவன் டெபியூ பண்ற ஃபியூச்சர் ஃபிலிம்லயுமே அதுல நான் இருக்கேன். ரொம்ப நன்றிடா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் விஜய், ஸோ எல்லாருமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மகி, விஜய், அசோக் அண்ணா, சக்தி, ஸோ அப்பா, முரளி அண்ணா, ஜினேஷ் அண்ணா, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நண்பர்களாக சேர்ந்து பண்ண படம் தான். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, என்னோட இந்தியனோட ஃபஸ்ட் படம் நடிக்கிறதுல. இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் இருந்தோம், ரீவன் மோட்ரு கேஸ்னு படம் பண்ணோம். ஸோ அதில் ஒர்க் பண்ண சக்தி மூலமாக தான் எனக்கு பிரசாந்த் ப்ரோ தெரியும். தம்பி தம்பி வந்து பார்த்துட்டு ஒரு திடீர்னு கூப்பிட்டாப்ல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா, நான் சொன்னேன் எனக்கு நடிக்கிறதா, இதை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் பண்ணது தான் எனக்கு எல்லாருமே. அங்கே ஒரு தம்பி நம்ம தாஸ், தசரதி,
அப்புறம் டிஓபி, அப்புறம் விஜயண்ணா, அப்புறம் மை மை கூட நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அடுத்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டுருக்கோம், அது கூட்டி சீக்கிரம் வரும். அண்டு அப்பா இல்லை, அவர் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க இங்கே, எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நன்றி. என் பசங்க, தேங்க்யூ. உங்களுடைய முதல் படம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க, பட் முதல் படம் அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு உங்களுடைய நடிப்பு இந்த ட்ரெய்லர்ல வந்து பார்க்க முடிஞ்சது சார். அடுத்ததாக சிரிக்கோ உதயா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும், லொல்லு சபா காலத்துல இருந்தே இப்ப வரைக்கும் வந்து அவர் ரொம்பவே பரிச்சயமான ஒரு மனிதர். அவரிடம் ஒரு சில வார்த்தைகள் அமிகோ கேரேஜ் பத்தி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு, மேடையில் இருக்கிற கலை உலக தூண்கள் இப்போ அவங்க தூண்கள் தான். அதாவது கொரோனாலாம் தளர்ந்து முடிஞ்சு போகிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. அண்ணா, வணக்கம் அண்ணா, நான் தான் மகேந்திரன் பேசுகிறேன். ஆ சொல்டா தம்பிண்ணா, ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குண்ணா ஓசூரில், வந்து பண்ணுறீங்களாண்ணா? பண்ணுறேன், பண்ணால் அண்ணனுக்கு என்ன தெரிவ அப்படின்னு கேட்டேன். நல்ல சம்பளம் வாங்கி தரேன்ண்ணா. சரின்னு மகேந்திரன் தம்பியை நம்பி அங்கே ஷூட்டிங் போனேன். ஒரு நாள் நன்றாக கவனித்தார்கள். அதாவது அவங்க அதாவது எப்படின்னா, அது நம்ம ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. எல்லோரும் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் பெரிய ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உடனே போய் வாங்க முடியாது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க, அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஐயா தயாரிப்பாளர் வந்து சொன்னார், அவங்க வந்து மகேந்திரன் வந்து எங்கள் வீட்டு அடுப்படிக்குள்ளேயே வந்து சமைச்சு சாப்பிடுவாருங்க. நான் ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன், வீட்டு வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. இன்னும் ஒரு வாரம் அவங்க சொல்லி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அடுபடி வரைக்கும் நானும் போய். அருமையான ஒரு படம், ட்ரெய்லர் பார்த்தோம். அமிகோ கரேஜ், அவங்க சொன்ன அமிகோனா என்னன்னு சொன்னாங்க, நண்பர்கள் அப்படின்னு. ரொம்ப அருமையான நண்பர்கள். அந்த நண்பர்களோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணல வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்தது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தோட பாடல்கள் அருமையாக வந்திருக்கு அப்படின்னா, ஒன்று அந்த இயக்குனர் வந்து பாடலை ரசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அவருக்கு இசைஞானம் இருக்கணும். இப்போ தான் தெரிஞ்சது அவர் இசைக்கலைஞன் என்பது. நானும் ஒரு இசைக்கலைஞன், வயலின் வாசிப்பேன், அதனால் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த லிரிக் இதில் போட்டது வந்து சும்மா அது பாட்டே அதுவா, இல்லை அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது இருக்குதா? இல்லை இதுவே நல்லா இருக்குது பார்க்கும்போது. அந்த ஃபோட்டோஸ்லேயே நீ சிரித்தால் அப்படின்னா அவர் சிரிக்கிறாப்ல, உன் மீது கோபம் கொண்டேன் அப்படின்னு பார்த்தா கோபம் வர்ற மாதிரி இதே ஒரு எடுக்கலாம் போட்டுருக்குது ஃபோட்டோ மட்டும். இது எப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கிறாங்க வச்சுங்களேன், ரெண்டு பேர் காலேஜ் கிடைக்கலாம், உங்கள் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோ ஷூட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் போட்டுருக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது பாடலுக்கு, அருமையாக இருந்து நல்ல ஒரு பாடல் கவிஞர் கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இயக்குனர் ரொம்ப அருமையான தம்பி, அதாவது ரொம்ப அது அப்படி வேலை வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை வாங்கியிருந்தார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது எப்படி வந்து ஒர்க் வாங்கின வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தாப்புல. நான் வந்து ஒரு சின்ன வேஷம் தான் பண்ணாலும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அனவுஷா டக்கிங்லாம் பார்த்தேன். இந்த அமிகோ கரேஷ் வெற்றி படமாக மாற இறைவனை வேண்டுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படங்கள்லாம் அருமையாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி இது வந்து நான் இப்போ பட்ஜெட்டை பற்றி எதுவும் பேசிட்டேன்னா கரெக்டாக நான் பேசியிருக்கேன். அதனால் இது வந்து எல்லாத்துக்கும் பிடித்தமான, இளைஞர்கள் குறிப்பாக சொன்னப்பனா இளைஞர்களுக்கும் இப்போ பிடித்தமான ஒரு படமாக இருக்கும் அமைஞ்சிருக்குது. இந்த படம் வெற்றி அடைய இறைவனை வேண்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், நிறைய பிளஸிங்கான வேர்ட்ஸ்லாம் பேசுவதற்காக. அனைவருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ்
அமிகோ கேரேஜ், இந்த படம் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த படம். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப புதுசான ஒரு டீம். மகிவை தான் எனக்கு தெரியும், 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் விழாக்கப்புறம் இப்போ தான் வந்து சேர்ந்து நடிக்கிறோம். மற்ற டீம் எல்லாமே புதுசு. அப்புறம் தாசரதி கிட்ட சொல்லிட்டேன்னா, தாசரதி அவனை தெரியும். மற்றபடி டீம் எல்லாமே பழைய டீம், புது டீமாக. அப்புறம் இப்போ பழகினதுக்கப்புறம் ஃபேமிலி ஆகிட்ட அப்பா சொன்ன மாதிரி அவர் கையால் தான் சாப்பிட்றது, சாப்பிடலன்னா அடிப்பார். அந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் ஷூட் போச்சு. ஷூட்டிங்கே ஃபுல்லாக ஜாலியாக போச்சு எல்லாமே. மஹி பிரதர்லாம் இருந்தால் சொல்லவா வேணும், நடிக்கிறத விட நாங்கள் ஃபன்னாக இருந்தது தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ படம் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் வந்து என்ன கேரக்டர்னால், நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாலாம் இல்லாமல் ஒரு மாதிரி கேரக்டர் ஒரு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே கேங்ஸ்டரில், எதுக்கு கேங்ஸ்டர்னு சொன்னால் நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதனால் கேங்ஸ்டரில் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேங்ஸ்டர், கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி அப்பப்போ நடந்ததில்ல. ஏய் நான் முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டராக. நான் கொஞ்சம் அதிகமாக இதாக பண்ணாலும் டேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கேட்டு வாங்கிடுவார். ரொம்ப சாஃப்ட்டு. அவர் கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு ஓகே ஓகே ஓகேன்னு தோணும். ரொம்ப சந்தோஷம் இந்த டீமில் வந்து நடித்து வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததாக படத்துல வந்து கதாநாயகனுக்கு நண்பனா வரக்கூடியவர் சக்தி கோபால் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அமிகோஸ், இந்த பேர்ல இருக்க மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் எங்களுக்கு நடிச்சது வாய்ப்போட பிரசாந்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். அதே மாதிரி என்ன மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் இதுல முரளி அண்ணா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு எவ்வளோ பேர் சான்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட நடிக்க வச்சது என்ன உதய அண்ணா இருக்காரு, ஜிஎம் சுந்தர் அண்ணா, மகி ப்ரோ. மகி ப்ரோ வந்து அப்போ இருந்த ஃபேன் நான், மகி ப்ரோ. அப்புறம் தாஸ் சுப்பிரமணியன். இப்போ சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் படம் ஹிட் ஆகிறதுக்கு, கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ். கண்டிப்பா சார். ஊடா மகேந்திரனுடைய அப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடியவர் சுப்பிரமணியன் மகாதேவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அமிகோ கேரேஜ் ஒரு நல்ல படமா வந்திருக்கு. எல்லா மேடையில எல்லாரும் சொல்றதான். ஆனா நான் உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப ஒரு அருமையான கதைக்களத்தோட வந்திருக்கிற ஒரு படம். ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு படம். அப்புறம் என் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி, முக்கியமாக இயக்குனருக்கு, அப்புறம் எல்லா இணை துணை இயக்குனர்களுக்கு. அப்புறம் இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு மெயின் காரணமான அந்த தர்மா அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஹீரோ மாதிரியே பழக மாட்டார், ரொம்ப ஒரு அற்புதமான நண்பர் மாதிரி பழகுவார். அவர் மாஸ்டராக அறிமுகமானார், ஆனால் இன்றைக்கி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மாதிரி ஒரு வளர்ந்து நிற்கிறாரு. ஸோ அவர் இன்றைக்கி வேறு மாஸ்டர் மகேந்திரனுக்கு வேறு அர்த்தம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மகேந்திரன். ரொம்ப நன்றி. எப்பவும் போல் பத்திரிகை மீடியா நண்பர்கள் வந்து படத்தை நல்லா எழுதுங்க. நாங்கள் எல்லாரும் நானும் வளர்வதற்கு உங்கள் ஒத்துழைப்பை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக வந்து கதையின் நாயகி ஆதிரராஜ் அவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்காங்க. கேரளாலேருந்து நம்மளுடைய கோடம்பாக்கத்தை நோக்கி வந்தவங்களை வந்து ஆடியன்ஸும் சரி பத்திரிகையாளர்களும் சரி கைவிட்டதே இல்லை. கேரளத்து பைங்கிலிகள் எப்பவுமே பைங்கிலிகள் தான். அந்த வகையில் ஆதிரா ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, என்னன்னா 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஃபைனலி அமிகோ கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. நம்ம வீரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது. இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசாந்த் சார், மஹி, த ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஆதிரா. அடுத்ததாக படத்தின் இவரும் நாயகன் தான், கண்டிப்பாக அறிமுக இயக்குனர் பிரசாந்த் நாகராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரசன் மீடியா,
ஆன்லைன் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ் இது என்னோடய ஒரு 2.5 இயர்ஸ் ட்ராவல். இது என்னோடய லைக் முதல் குழந்தை மாதிரி. இதுக்கு மேலே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் என்னோடய முதல் படம்ன்றது வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது வந்து நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லா இயக்குனருக்குமே வந்து ஒரு முதல் படம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். எப்பயும் இந்த ஜேர்னியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு தியேட்டரிக்கல் 15ஆம் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என் ட்ரீமை வந்து ரியாலிட்டியில் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் லைக் ஒரு கோவிட் ஆஃப்டர் கோவிட் வந்து நாங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஹோசூர்லேருந்து வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் ஹோசூர் தெரியும்னு நினைக்கிறேன். நான் நம்ம பெங்களூரோட நம்ம தமிழ்நாடோட கடைசி போர்டர். ஸோ அங்கேருந்து வந்து எங்களுக்கு பெரிய சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது. அந்த பக்கம் நாங்கள் பெரிய ஷூட்டிங்ஸாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்து பழகினதில்லை. எங்கள் சைட்லேருந்து பெரிய இயக்குனர்களும் யாரும் வந்து வெளியே வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்ததில்லை. ஸோ அப்படி கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துலருந்து எனக்கு வந்து நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு மகேந்திரன் நான் வந்து எனக்கு கிடைச்சாரு. அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துலருந்து அப்போ நாங்கள் எங்கள் சைடு வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் அப்ரோச் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே எனக்கு பெருசாக சென்னையில் அப்போ எனக்கு கான்டாக்டில் யார் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்போ நாங்கள் வந்து எங்கள் ஏரியாலே நாங்கள் வந்து யாராச்சும் எங்களுக்கு அவசரம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மொதல் ஆளாக வந்து எங்கள் கிரிக்கெட் டீமில் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், எங்கள் டீம் இருக்கும். ஸோ அதில் அஸ்வின் ஒரு அண்ணன் இருந்தார், அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். லைக் நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணார். ஸோ எனக்கு இது பாசிபிளா அப்படின்ற மாதிரியான ஒரு க்வெஸ்சன் வந்து இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படம் ஏதாச்சும் வந்து நம்ம அதை வந்து கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது, ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குமே, இது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாமா என்ன இது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான மூமெண்ட் இருந்தது. பட் நம்ம அஹியனா கிட்ட சொல்லப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பை த டைம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கதிரவன் ஒரு அண்ணா, அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அப்பா அம்மா இருந்தாங்க. ஸோ நாங்கள் இது எல்லாமே நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லைக் இன்ன வரைக்கும் வந்து எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எங்கள் அண்ணாக்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி 15ஆம் தேதி கொண்டு வர வரைக்கும் அது பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டீமோட ஆர்டிஸ்ட் விஷயத்துலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மகேனா நான் வந்து முதல் படம் பண்ணுற டைரக்டர். ஸோ அவருக்கு வந்து ஒரு 30 வருஷம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும், அந்த விஷன் வந்து அவர்கிட்ட சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுவாரா, அந்த லிமிட்டேஷன் நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த லிமிட்டேஷன் வந்து அவர் கொடுப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து டவுட் இருந்தது ஆஃப்டர் ஸ்கிரிப்டிங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. பட் என்றைக்குமே வந்து என்னை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து வச்சதில்லை. அது ஏன் காரணம் அப்படின்னா, அவர் என்னை டைரக்டராக மட்டும் பார்க்கல, அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் அவர் கூட ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஜேர்னியில் என்றைக்குமே என்னை ஒரு பிரதராக ஒரு தம்பியாக தான் பார்த்தார். ஸோ இது அவர் அது என் படமாக மட்டும் எங்கள் ப்ரொடக்ஷன் படமாக அவர் பார்க்கல, அது அவரோட ஃபேமிலியில் ஒரு படமாக வர மாதிரி வந்து அவர் பார்த்தார். ஸோ மகிமா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. அதே மாதிரி வந்து ஜிஎம் அண்ணா, இதில் வந்து அமிகோ கேரேஜ் நாம் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அமிகோன்னா ஸ்பானிஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். இந்த கேரேஜ் ஒரு கார் கேரேஜை சுற்றி நடக்கிற கதை தான் இந்த அமிகோ கேரேஜ். ஸோ மஹியனாக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ரோல் வந்து கதையில் இருக்கிறது வந்து ஜிஎம் சுந்தரனாக்கு இருக்குது. ஸோ அவர் எப்படியாப்பட்ட பர்ஃபார்மர் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ரினோட் ஆர்டிஸ்ட், அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஆக்டிங் அதெல்லாம் படித்தவர். ஸோ அவரும் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கமல் சார் போன்ற ஜாம்பவன் கூடலாம் வந்து நடித்தவர். ஸோ அவரும் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி கதை பிடிச்சி உள்ளே வந்தப்போ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும், நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரா, நான் சொன்னால் வந்து அந்த சீக்வன்ஸ் ஏதோ இல்லை நடிக்கிறாரு இது எனக்கு வேண்டான்னு என்னால் சொல்ல முடியுமா
அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஃபுல் இருக்கும். பட் ஆனால் ஜிஎம் சுந்தரனாவும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருந்தார். என்றைக்குமே வந்து இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு டைம் கூட என்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் ஆனதில்லை. ஸோ ஜிஎம் சுந்தரனா இன்றைக்கி சூழ்நிலையால் வர முடியல. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் ஆதிரா, ஸோ அவங்களுக்கும் அது டெபியூ போடும். நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக நாங்கள் பார்க்கும்போது நம்ம கேர்ள் டு நெக்ஸ்ட் டோர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஹீரோயின் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ ஆதிராவோட ப்ரொஃபைல் வந்தப்போ எனக்கு அப்படி நம்ம கதையில் நம்ம என்ன நினச்சோமோ அந்த மாதிரியான கேரக்டரான ஒரு ஃபேஸுக்கு கனெக்ட் ஆனாங்க. ஸோ ஆதிரா தேங்க்யூ, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாங் வெயிட்டுக்கும். அதே மாதிரி தீபா ஒரு சின்ன கேரக்டர் தீபா பாலு பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஒரு சில சூழ்நிலையில் வர முடியல. தசரதி என் அண்ணன், ஒரு 10 வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து 2012 நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோவாக நடித்தார். இன்னைய வரைக்கும் என் ஜேர்னியில் வந்து அவர் வந்து கூட இருக்காரு. ஸோ அவரும் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், முரளியன் ஆகட்டும், உதயன் ஆகட்டும், மதன்ரோ ஆகட்டும், எல்லாருமே சக்தியன் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோடய ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இந்த படத்தை இவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம ரிலீஸ்க்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வர முடிஞ்சது. இந்த படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்குறது வந்து பாலு அண்ணா, பாலமுரளி அண்ணா. நான் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து பாடுவேன், லிரிக்ஸ் பண்ணுவேன், கம்போஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் வந்து இப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறனால நான் எனக்கு இப்போ நம்ம ஆல்பம்லாம் நம்ம வந்து ஒரு ராஜா சார் ஆல்பம் பார்க்குறோம், ஒரு 6 பாட்டு பண்ணால் ஒரு 6 பாட்டும் ஹிட் ஆகும். அதே மாதிரி ஒரு ரஹ்மான் சாரோட ஒரு பாட்டு ஒன்று ஒரு ஆல்பம் ஒன்று பார்க்குறோம், 6 பண்ணால் 6 ஹிட் ஆகும். இதெல்லாம் நம்ம கேட்டு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஃபஸ்ட்டு விஷயமாக நான் வந்து பார்த்தது நான் வந்து மியூசிக் தான் வந்து பார்த்தேன். ஏன்னா அப்போ நான் பாலோன் அப்ரோச் பண்ணும்போது லைக் எனக்கும் அவருக்கும் ஒரு சேம் வேவ் லெங்க்தாக இருந்தது. நான் எந்த விஷயமும் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு டியூன் பண்ணுறது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாகவே எங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்போ கூட வந்து காரிவல் சாங் ப்ளே ஆகும்போது அந்த சாங்கு முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்தீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா இது வந்து நாங்கள் அந்த பாட்டு வந்து நாங்கள் ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆச்சு அது. ஸோ அந்த பாட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் எங்களால் இன்னும் கொண்டு போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. பட் ஆனால் அந்த பாட்டு முடிஞ்சவுடனே நீங்கள் கொடுத்த எனக்கு அந்த அப்ளாஸ் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு அந்த பாட்டு முடிஞ்சு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் வந்து எனக்கு அப்பயே தெரிஞ்சது. ஸோ அந்த சாங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எல்லா கம்போசிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடாகவே இருக்காது, பேசுவோம் உட்காருவோம் சீக்கிரம் முடிச்சிருவோம் அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கோ கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோவும் அதே மாதிரி தான். பாலன் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, சுச்சுவேஷன் சொல்லி நான் சொல்லிட்டேன்னா எடுத்தோடனே நமக்கு ஒரு சரணம் கொடுத்து நம்ம திரும்ப வந்து வேறு ஆப்ஷன்ஸ் கேட்டு இந்த மாதிரி இருக்காது. அவர் கொடுக்கும்போதே அவர் 5 சரணம் கொடுத்துருவாரு, 5 பல்லவி கொடுத்துருவாரு, எல்லாம் இப்படி கொடுத்துருவாரு. ஸோ அதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது மட்டுமா அந்த மாதிரி ஒர்க்காக தான் இருக்கும். இந்த டைமில் வந்து மியூசிக் டைரக்டர் அண்ணாவோட அசிஸ்டன்ஸ் ராஜா, ரிஷி தம்பி, தம்பிங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அண்ணா வந்து யூஎஸில் இருப்பார், யூஎஸில் கொஞ்ச நாள் இங்கே அண்ணா இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எல்லா விஷயங்களும் நான் ஸ்டூடியோவில் மியூசிக் ரிலேட்டட் ஆகட்டும், எல்லா இதாகட்டும், எந்த டைமில் அடித்தாலும் என்ன இது இருந்தாலும் என்றைக்குமே லைக் அவங்க இது வேண்டாம்னா இது கொஞ்சம் லேட் ஆவாங்க அப்படி வாங்க இப்படி வாங்க என்றைக்குமே வந்து ஒரு ஹெசிடேஷனே பண்ணாமல் இம்மிடியேட்டாக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ தம்பி எங்கே இருக்காங்கன்னு தெரில, ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஜய் அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பழக்கம். என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காரு. மோர் தென் லைக் அவர் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் பண்ணுற எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் வந்து நாங்கள் எல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம், எல்லா இதுலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். டில் டேட் வந்து இப்போ ஒரு 2 டேஸ் நாங்கள் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் அவர் ஒரு டிஓபி அது மாதிரி மட்டும் இல்லாமல் என்ன வேணுமோ லைக் ஒரு டிசைன்ஸ் எதாவது ரெடி பண்ணுமா, இம்மிடியேட்டாக இது பண்ணுவார். ஒரு இடத்துக்கு எங்கேயாச்சும் போய் யாரையா இது பண்ணிட்டு வரணுமா, மீட் பண்ணிட்டு வரணுமா, அது போவார். ஸோ லைக் அவர் மோர் தென் லைக் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி எனக்கு
எனக்கு ஒரு 6 வருஷம் ஜேர்னியில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்துருந்துருக்காரு. தேங்க்யூ பாய். அசோக் அண்ணா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப மகேனா மூலியமாக ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து நாங்கள் வந்து அசோக் அண்ணாவை பார்த்தோம். பார்த்து ஷூட் போகிற வரைக்கும் அவர் வந்து எனக்கு அவர் மாஸ்டராக இருந்தார், மாஸ்டர்னு கூப்பிடுவோம். ஆனால் ஷூட்டுக்கு வந்த 2வது நாள்லேருந்து மாஸ்டர் வந்து எனக்கு அண்ணாவாயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு கொடுத்தாரு. ஆனால் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ரொம்ப அந்த டூ மச் ஆஃப் ஸ்பேஸ்னா, அந்த ஸ்பேஸை வந்து நான் ரெஸ்பான்சிபிளாக கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா. ஏன்னா நல்ல ஸ்டன்ஸ் இருக்கும், நல்ல எல்லாமே லைவான ஸ்டன்ஸாக இருக்கும். ஒரே ஒரு ரோப் கூட வந்து நாங்கள் எங்கள் படத்தில் யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த கதைக்கு அந்த கதைக்களத்துக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. எங்கள் படத்தில் ஒரு ரோப் கூட யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டண்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் படத்தில். தேங்க்யூ அசோக் அண்ணா. டோனி அண்ணா எங்கள் படத்தோட ஆடியோகிராஃபர். ஸோ அண்ணா வந்து ஆடியோகிராஃபராக மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த சினிமாவில் வந்து ஒரு கைடன்ஸ் ஃபேக்டராக வந்து இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு. தேங்க்யூ டோனி அண்ணா. சாரி. அப்புறம் எடிட்டர் ரூபன் சார், அந்த சிஎஸ் பிரேம்குமார் அண்ணா சார், ரெண்டு பேரும் இன்றைக்கி முடியல. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் வந்து என்ன ஒரு டெபுடண்ட்டாக இல்லாமல் எந்த விஷயத்திலும் ஹர்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் நன்றி. அதே மாதிரி உதயன் நான் சொன்னார், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பாட்டு போடலாம் போல் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இந்த இந்த லிரிக்கல் வீடியோஸ் எல்லாம் பண்ணது எனக்கு பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி காமேஷ்னு ஒரு பிரதர் அண்ட் அச்சுன்னு ஒரு பிரதர், அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்னோட நன்றி. அதுக்கப்புறம் ட்ரைலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரைலர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு அமைஞ்சதுக்கு வந்து மயன் கோபி அண்ணா வந்து எங்களுக்கு அந்த வாய்ஸை வந்து கொடுத்தாரு. ஸோ மயன் கோபி அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரே ஒரு இது, ஸோ நாங்கள் இந்த இன்டர்வியூவில் இந்த மாதிரி 2 நாள் வந்து இந்த ப்ரொமோஷன் ப்ராசஸ், 3 நாள் ப்ரொமோஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஃப்ரம் ஷூட் வந்து நம்ம ஒரு டைரக்டாக நம்ம வந்து ஒரு இதில் வந்து நம்ம எங்கேஜாக இருப்போம், எதாவது இது பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டைமில் வந்து எதுவுமே இல்லாமல் டில் டேட் வந்து என் கூட இருக்கிற என் தம்பிங்க அசிஸ்டன்ட்ஸு அண்ட் அசோசியேட்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் வாங்க. ஏன்னா நான் கூட அவ்வளோ வேலை பார்க்கலன்னு நான் கண்டிப்பாக நினைப்பேன். ஏன்னா உங்களவுக்கு நான் வேலை பார்க்கல கண்டிப்பாக. என் கோ டைரக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக நான் வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தர்மா என் கோ டைரக்டர், லிப்பின் என் அசோசியேட், பிரவீன் அவன் எல்லாமே பார்ப்பான், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, அஸ்வின் ஸ்டில்ஸு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே என் தம்பிங்க வந்து இன்னைய வரைக்கும் வந்து நம்ம 15ஆம் தேதி, ஆனால் நீங்கள் உங்கள் ப்ரமோஷன் வேலை பாருங்கள், நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி. தம்பி ராஜா ரிஷி இருந்தால் கொஞ்சம் வாங்களேன், சீக்கிரம் இருக்கீங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா. ஸோ தர்மா கோ டைரக்டர் ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் வந்து என் கூட இருக்காரு, அவரும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவரோட படங்களும் சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி லிப்பின் அசோசியேட், அவள் வந்து இன்ன வரைக்கும் வந்து என் கூட ஒரு 2.5 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஃபினான்ஷியலாக ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வந்து அவன் என் கூட இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரவீனுக்கு, ராஜா ரிஷி எங்கள் மியூசிக் டைரக்டர் அண்ணாவோட அசிஸ்டன்ஸ் நான் சொன்னல, இவங்க தான் இந்த ரெண்டு பேர். ஓகேண்ணா. அப்புறம் எங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டர்ஸும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு எல்லாமே ஃபீட்பேக் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மீடியா சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லா போஸ்டர்ஸும் வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணது வந்து எங்கள் சபா அப்படின்ற ஒரு பிரதர் தான். ஸோ சபாஸ் வந்து சபா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சபா வந்து ரொம்ப நல்ல டிசைனர், ரொம்ப சென்சிபிளான டிசைனர். ஸோ கண்டிப்பாக சபா அவருக்கு வந்து இது பண்ணுங்கள். சபா எல்லா டிசைன்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சபா. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 3 வருஷம் ஸ்ட்ரகிளில், இந்த 3 வருஷம் நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸில் நடுவில் நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் கோவிட் டைமில் ஒரு ஷெட்யூல் முடித்தோடனே ஐ லாஸ்ட் மை மதர்,
ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஒரு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி மறுபடியும் அடுத்த ஷெடியூல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா இல்லைன்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ அப்பா தேங்க்யூ. ஸோ நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், நான் இன்ஃபீல ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதை விட்டு நான் இந்த மாதிரி சினிமா நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு அவர் வந்து அவர் ஹெச்எம்மாக இருந்தார், அவர் ஹெச்எம்மாக இருந்தார், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நல்லா இது பண்ணிகிட்ருந்தேன். பட் அந்த டைம் வரும்போது அந்த டிசிஷன் மேக்கிங்கில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஆனால் அப்பா வந்து அப்போருந்தே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் பண்ணட்டும், நம்ம தான் என்ன நம்ம காசு இல்லாமல் நம்ம அவ்வளோ இதாக வந்து இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதம் ஒரு கவர்மெண்ட் சம்பளம் இதெல்லாமே வருது, இதெல்லாமே வருது. அதனால் அவன் என்ன பண்ண போகிறான், இப்போ கார்ப்ரேட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஸ்டெப் என்ன, அவன் கல்யாணம் இருக்கும், அதே மாதிரி குழந்தை, இந்த ப்ராசஸில் தான் திருப்பி எல்லாரோட இது மாதிரி தான் போகும். ஏதோ யாருமே பண்ணாமல் நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் சினிமான்றதே வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பையனை வந்து அதை நான் ரிசைன் பண்ணி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து இது பண்ணாலும் எங்கள் அம்மாவை வந்து அத்தனை வருஷம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இருந்தது வந்து எங்கள் அப்பா தான். எவ்வளோ அது தெரியல, அது ரொம்ப எமோஷ்னலாக ஆகுது, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்கள் அண்ணா அண்ணாவும் இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா இங்கே இருக்கிற அண்ணா ஆட்டும் எல்லாருமே வந்து இது வரைக்கும் இது பண்ணிட்ருக்காங்க. இங்கே கூட நான் இப்போ கூட ரிலீஸில் வந்து நாங்கள் சென்னையில் இப்போ ரிலீஸ் ப்ராசஸ் கூட நாங்கள் வந்து ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது இங்கே எங்கள் சென்னையில் கிடச்ச எனக்கு கமல் அண்ணா மலர் அண்ணா ஸோ எல்லாருமே வந்து எனக்கு நான் ஒரு ரொம்ப ஒரு பிரதராக அவங்கள ரொம்ப இதாக தான் பார்க்குறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மாதிரி சாரி 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 எல்லாருக்கும் சாரி, தேங்க்யூ அமிகோ கேரேஜ். ஒன் மினிட்ண்ணா, சாரிண்ணா. நான் சாரிண்ணா, வெரி சாரி வெரி சாரி. அதுதான் படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக அதை ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் எடிட் முடித்து எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 வெர்ஷன் பண்ணோம். அந்த 3 வெர்ஷன் பண்ணும்போது நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 hour 20 minutes ஒரு வெர்ஷன் வந்தது, அப்புறம் ஒரு 2 hour 10 minutes ஒரு வெர்ஷன் வந்தது. பட் நான் மேக் ஷூர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட டைம் அந்த ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. உங்கள் 2 மணி நேரம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, 2 10 நிமிஷம் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் வந்து உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அது தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைமை வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இந்த படத்தை வந்து உங்கள் டைமை 1 நிமிஷம் கூட எந்த இடத்துலையும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த படத்தை நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். சதீஷ் அண்ணா எங்கள் பிஆர்ஓ, அவருக்கு ரொம்ப நன்றி. ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் லுக் ரெடி பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃபஸ்ட் லுக் அந்த ஒரு நாங்கள் ப்ராடக்டை கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் ப்ராடக்டை ரெடி பண்ணுறோம். பட் ஆனால் அந்த ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து யாராச்சும் நமக்கு வந்து தேவை, அதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டான பீப்புள் கூட வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ அதை வந்து இன்ன வரைக்கும் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணுற ஏஎம் சதீஷனாக்கு, சிவா ப்ரோக்கு, நிக்கில் சிவா ப்ரோக்கு, அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 2 நாள் வந்து எங்கள் கூடையே இருந்து கோஆர்டினேட் பண்ணி தந்த அசோக் ப்ரோ, ராமஜெயன் ப்ரோ, எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனேஷ் அண்ணா, நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி ரொசாரி அண்ணன்னு எனக்கு ஒருத்தர் இருக்கார், ரேஃப்ளெக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடோட
அவரை ஓவர்சீஸ்லாம் பண்ணுறேன்னு அவர் எனக்கு பிரதர் மாதிரி டோனி என்ன மூலயமா கிடச்சாரு. ஸோ அவர் வந்து ஏன் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜெனேஷனா கிட்ட கூப்பிட்டு போனார். ஜெனேஷனா வந்து போன உடனே எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தாரு. பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக இந்த நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இமீடியட்டாக வந்து சொன்னார். இது சொல்லி நாங்கள் இந்த ஒரு 1 வீக்கில் வந்து இந்த ரிலீஸை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து நாங்கள் இந்த லிரிக்ஸை நாங்கள் இந்த ரிலீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த ரிலீஸ் ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எந்த இதுவும் வந்து எங்களை இது பண்ணாமல் ஜெனிஷனை வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன், இது நம்ம படம், நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் படத்தை கொண்டு போய் சேர்க்குற வேலையை மட்டும் பாருங்கள், ரிலீஸ் ப்ரெஷரில் நீங்கள் எதுவுமே வந்து தலையிட்டுக்க வேணாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதாக வந்து ஒரு பரபரப்பாக இப்போ எல்லா ப்ரொமோஷன் சைட்ஸில் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜெனிஷனா ரொம்ப தேங்க்ஸ். வேறு யாரையாச்சும் நான் இங்கே இந்த ஜேர்னியில் நான் யாரையா வந்து விட்டுருந்தா அவங்களுக்கும் நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் ஏஜ்ன்றதுனால ஃபஸ்ட் இதுன்றதுனால ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் வந்து நீங்கள் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்கள் படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இயக்குநர்களுடைய படங்கள் தான் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அந்த வகையில அமிகோ கேரேஜ் கண்டிப்பா வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்ததாக மகேந்திர மாஸ்டர் மகேந்திரனுடைய நண்பரும் நடிகருமான முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்படியே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. ஹாய், வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். ஜென்ரலி நான் சும்மா அவங்க கூட ஃப்ரெண்டாக தான் நான் வந்தேன். இங்கே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அழகாக நான் பார்க்குறேன். நோக்கியா வந்து கனெக்டிங் பீப்புள்னு சொல்லுவாங்க அந்த டேக்லைனு. இந்த படத்துக்கு கனெக்டிங் பீப்புளாக மகி இருந்திருக்காப்புல. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். எந்த பெரிய ஆக்ட்ரஸ் ஆகட்டும், எல்லா நடிகர்களும் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. அந்த வாய்ப்பை வந்து நம்ம எப்படி பண்ணணும், இது பெஸ்ட்டாக பண்ணும் அப்படின்றது மட்டும்தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த வாய்ப்பில் அங்கே பார்த்து அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற அத்தனை இதுக்கும் தன்னோட நண்பர்களை வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கு வி ஹாவ் டு கிவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பண்ணுறப்போ போக போக நிறைய விஷயங்கள் பண்ணுவாருன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ மகி பற்றி சொல்கிறத விட இங்கே ப்ரொடியூசர் அப்பா சூப்பர்ப்பா. நீங்கள் வேறு லெவல். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அப்பா இருப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. எங்கள் அப்பா இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக அது பண்ணியிருப்பார். உங்களை அப்பாவை பார்க்குறேன். எல்லாருமே தம்பி அப்பான்னு சொல்லியிருக்காங்க. தசரதி, நான் நிறையா நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம் மச்சா, அதை ஒன்று பண்ணணும்டா, சூப்பராக பண்ணணும், நிற்கணும்டா, உடம்பு பக்காவை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஃபிட்னஸ்லேயும் சரி மோட்டிவேட்டடாகவும் ரொம்ப இதாக இருப்பான். துணிவு படத்தில் அவனை பார்த்தோன்னே ஒரு டெல்லாக கூட பேசலை, ஆனால் படம் ஃபுல்லாக அந்த ப்ரெசன்ஸில் இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த படத்தில் சூப்பராக இருக்கு மச்சி. தேங்க்யூ பாலமுரளி சார், வணக்கம். உங்களை இப்போ தான் பார்க்குறேன். இந்த படத்தில் என்னன்னு தெரில, உங்கள் டீமில் வந்து நிறைய முரளிஸ் இருக்காங்க. நானும் இப்போ சேர்ந்திருக்கேன் நினைக்கிறேன். ஒரு முரளி, முரளின்ற பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து புல்லாங்குழல்னு சொல்லுவாங்க. புல்லாங்குழல் வந்து அது வாசிக்கிறப்போ அதுலேருந்து வர்ற இசையை வந்துட்டு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நிறைய முரளி சேர்ந்து கண்டிப்பாக அமிகோ கேரேஜ் படத்தை உங்களுக்குலாம் ட்ரீட்டாக கொடுப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லெட்ஸ் பிரிங் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நிறைய பாசிட்டிவிட்டி நம்ம ஷேர் பண்ணுவோம். அது ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது. எப்போ எது வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் லவ் பண்ணுவோம். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. டான் மாஸ்டர், சாரி, நாங்கள் ஒரு படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் வந்து ரொம்ப குழந்தை மாதிரி. ஆக்சுவலி அவருக்கு வந்து ஒரு மேக்கிங் ஷாட் கூட கிடையாது. நான் படத்தில் வந்து ஃபுல் மேக்கிங் ஷாட் நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் மாஸ்டர். நிறங்கள் மூன்றுன்னு ஒரு படம் வரப்போகுது. மாஸ்டர் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் எனக்கு தெரியல ரியல் ஃபைட் எடுக்கிறதுல சூப்பரு. நானாக பார்த்துருக்கேன். அதர்வா வச்சு ஒரு 1 மினிட் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த இதில் எங்கேயுமே வந்துட்டு ஒரு ரோப்போ எந்த சீனுமே கிடையாது. ஆனால் கேமரா மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோருக்கு போவோம். சூப்பர் மாஸ்டர், இந்த படத்துல நீங்க மேஜிக் பண்ணிருக்கீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். யாருமே சொல்லாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க முரளி சார, தேங்க்யூ. அடுத்ததா 1994 இருந்தே வந்து நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாட்டாமையில என்ட்ரி ஆகி அடுத்த வருஷமே அடுத்த படங்களை கொடுத்து பெஸ்ட் சைல்டு ஆக்டர் அப்படிங்கிற அவார்டும் வந்து வாங்கியிருக்கிறாரு.
இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஃபிலிம்ஸ்க்கு மேலே வந்து பண்ணிட்டாரு, அதுவும் 6 லாங்குவேஜஸில். இவருக்கு இன்டர்வியூ கொடுக்கணுமா அப்படிங்கிற அவசியமே இல்லை, அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான பர்சன். மாஸ்டரில் பவானியா கலமிறங்கி லேபிளில் முத்திரை பதித்த கதையின் நாயகன் மாஸ்டர் மகேந்திரன், எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வீட்டு பிள்ளை மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு. நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு, இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸுக்கு பேசுகிறோம், உங்களுக்கு மட்டும் எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க. நான் இன்றைக்கி நான் ஒரு ஹீரோ கிடையாது, உங்கள் வீட்டு பையன்தான். அண்ட் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்ட, பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் ஓகேவா, டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னால், இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 30 வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது. எனக்கு ஒன்றுமே இல்லாதப்பையும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ இதுக்கப்புறம் எப்படி, நம்ம சினிமா தான் எல்லாமே, நம்மளுக்கு தியேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, பயந்துட்டு சினிமா தான் எனக்கு இல்லாமல். இப்போ ஒரு கால் வருது, ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம். ஓகே சூப்பர். அண்ணா ஒரு எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன், சூப்பராக பண்ணேன். அப்புறம் அவன் எடுத்த ஒரு இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அனுப்பிச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான், ஒரு க்ரைம் த்ரில்லர். அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான், நான் சொல்கிறேன் டே உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தியேட்டருக்கு வாடா, தியேட்டரே இல்லைன்றாங்க, பயமாக இருக்குது, பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க, பயமாக இருக்குடா, நம்மளும் அது தேட்டருக்கு பண்ணலாம் வா, எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தேட்டருக்கு போகலாம். நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன், நான் செம்ம ஹாப்பி, என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான், அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, சின்ன படம், நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ, எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இந்த சிரிகானாக இருக்கட்டும், அந்த கோபாலாக இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ, ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யார் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அது பண்ண முடியாது. என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த டைமில், அவங்க அம்மா வேற அவங்க கோவிலில் இழந்துட்டான், அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை என் பையனை பார்த்து கொன்றாங்க, அவ்வளோ பெயின். சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இன்னைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன், நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க, நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு 2 ஹவர் கொடுங்க, நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லோரும் தேட்டிருக்கோங்க, சின்ன படம் முடிஞ்சளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து
காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல. அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் 15 தேட்டருக்கு வருது. இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை, எங்களுக்கு இங்கே 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 ஒர்க் தான் முக்கியம், இங்கே எங்கள் படம் தான் முக்கியம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஐ கான் சே, என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல, ஐ ஆம் சாரி. அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஒரு பிரச்சனை இருக்குது, மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மகேந்திரனா, ஓகே, எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு, எப்படி அப்படின்ட்டு. அது அதை அதை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு, ஒன்று பண்ண முடிஞ்சதுனால. திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருண்ணா வந்துட்டு ஒரு அருண்ராஜா காமராஜனை ஒரு 10 எபிசோடு கொடுத்தாரு, என்னால் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான், எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க. ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய மியூசிக் இருக்குது, நிறைய கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும். நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும். இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா, அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லோரும் தேட்டருக்கு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது. நாங்கள் 15ஆம் தேதி வரோம், ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான். அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும். ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, இந்த படம் பாருங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. எந்த ஸ்டேஜிலுமே எனக்கு வாய்ப்பே கிடைச்சதில்ல. சதீஷ்ணா, சதீஷ்ணா வாங்க. என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்ணா தான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிகிட்டே இருக்காரு. எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன். ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன், உடனே கூப்பிடுவார். நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி நான் அவங்கள பார்த்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்பவே எமோஷனலாகவும் இருந்தது. கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து அமிகோ கேரேஜ் ஃபிலிம்க்கு வந்து டைரக்டர் சார், அமிகோ கேரேஜ், அமிகோ கேரேஜ் ஆக்சுவலாக தமிழ் படங்களுக்கு ஆங்கில டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சாரார் குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்பானிஷையும் கலந்து வச்சிருக்கீங்க, ஸ்பானிஷையும் சொன்னீங்க. ஏன் அது அமிகோ கேரேஜ் கேரேஜுங்கிறது புழக்கத்துல இருக்குது? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க அமைக்கணும், அப்படியே தமிழ்லேயே வச்சிருக்கலாமே. இல்லை நான் என்னென்னா, நான் சொன்னலண்ணா அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னலண்ணா. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு, அவரோட சின்ன வயசில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு ஸ்பெயின்லேருந்து ஒரு ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு லவ், சின்னதாக ஒரு லவ் இருக்கும். ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் லவ்வாக இருக்கும். ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன எதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அது கடைசி வரைக்கும் ஒன் சைட் லவ்வாக இருந்திருக்கும். அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்க அவங்க விட்டு போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸு, ஸ்பானிஷில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெயினில் வந்து ஸ்பானிஷில் என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸோ அதுக்கு வந்து அமிகோ அப்படின்னு வச்சா வந்து அமிகோ கேரேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேரேஜோட பேர் தான் நம்ம படத்துக்கு வச்சோம். இல்லைங்கண்ணா, இது அவரோட அவரோட வந்து முன்னாடியான விஷயங்கள் தானே. அவர் அவரே வந்து இன்னைக்கு ஒரு 54 வயசு 55 வயசு அந்த மாதிரி தான் போட்டுறே ஆவாங்க. அவரோட ஒரு 10 வயசு 12 வயசு ஜேர்னி மாதிரி நாங்கள் காட்டுவோம். அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சர்ச்சஸ் எல்லாம் சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க இல்லைண்ணா. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க. சரி, அது ஓகே. அதே மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்கிறப்போ நெக்ஸ்ட் டோர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட் டோர்லாம் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு
ஒரு பொண்ணு இருக்காது. உங்க வீட்டு ஓசூர் பக்கம் பெங்களூர் பக்கம்ங்கறனால ஒருவேளை இவ்வளவு கலரா பொண்ணுங்க இருக்காங்களோ? இல்லண்ணா, இங்க வந்து இங்க எப்படி கொஞ்சம் ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் இப்படி வந்திருக்காங்க. பட் ஆனா அங்க வந்து நம்ம படத்துல வந்து மேக்கப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாம அவங்க பார்க்க வந்து கொஞ்சம் நம்ம இதில் பார்க்கும்போது கொஞ்சம் படத்தில் வந்து ரொம்ப ஷட்டில்டாக தான் இருக்கும்னா படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் கண்டிப்பாக நான் சொன்னது வந்து கனெக்ட் ஆகணும். மகேந்திரஜி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க, இன்னும் உங்களுக்கு இந்த படமே ஒரு பெரிய இதுவாக இருக்கும், பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைல்கல்லாகவே இருக்கலாம், நான் பார்த்த ஷார்ட்ஸ்லாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுலேயே நீங்கள் வேறு ரூபத்தில் இருக்கீங்க இந்த போஸ்டர்லேயே, உள்ளே அது மாதிரி இருந்தீங்க. அது என்ன கத்தி மெக்கானிக் ஷாப்பில் மற்றதெல்லாம் இருக்கும், அதுதான் கதையா? இல்லைண்ணா, அந்த மெக்கானிக் ஷாப் அப்படியே அது என் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கத்தி கித்திலாம் வந்துடும் நான் உள்ள அந்த 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 மெக்கானிக் விஷயமே நின்றும் ஒரு டைமில், யாருமே என்னை சுற்றி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மூடில் பண்ணது தான் கரெக்டா. நீங்க இங்க பேசிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷனல் ஆனார் பாத்தீங்களா, அவர் கண் கலங்கிட்டே இருந்தாரு. நீங்க சொல்லும் போதெல்லாம் எவ்வளவு பாண்டிங்ல இருக்கீங்க ரெண்டு பேரும். நான் அவர் தான் இவ்வளவு பேரை கனெக்ட் பண்ணிருக்காருன்னு அவர் நண்பர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க பேசும்போது ரொம்ப எமோஷனாகி கண்ணு கலங்கிட்டே இருந்தாரு. இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி நான் வந்து நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைமில் இல்லைண்ணா. நான் வந்து ஒரு பைலட்டாக பண்ணோம், லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு 6 வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கோசரம் பண்ணலாம். அப்போ தான் வந்து நான் மகேனா வந்து அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப் லெவலில் அந்த மாதிரியே இருக்குமே, ஒரு ரினோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களோ அந்த டைம்ல வந்ததில்ல, நான் அவர் நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல. ரொம்ப நாளாக வந்து அவர் ஸ்க்ரீன்ல நான் பார்க்காம இருந்தேன். அப்போதான் வந்து நாங்கள் டீமாக நாங்கள் வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி, சரி இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு, சரி சினிமாலலாம் ஹீரோவாக பண்ணிருக்காரு, பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது. இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது. அந்த பைலட் ஃபிலிமை வந்து நான் இன்னைக்கு லைக் இந்த ஸ்டேஜை வந்து நான் உங்கள் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான். என்ன இல்லைனா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது, ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது. அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான். பட் அந்த ட்ராவல்லே எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2 வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன். சென்னை வந்து அப்போ எனக்கு புதுசு, வந்தேன்னா வேறு எங்கேயும் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு தான் போவேன். அவர் கூட தான் இங்கே நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவரை மட்டும்தான் எனக்கு சென்னையில் தெரியும். ஸோ வேறு யாருமே தெரியாது. அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணா அண்ணா தான், நான் முத நாள்லேருந்து அண்ணன் தான் கூப்பிட்றேன். அவர் இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு 2 அண்ணா 3 அண்ணா இருக்காங்க. இது இவரும் ஒரு எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற அண்ணா மாதிரி தான். ஸோ அதனால் என்னோட சக்ஸஸ் வந்து அவர் அவரோட படமாக அடுத்த படங்கள் என்னென்ன பண்ணுறாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை. எல்லா இன்டர்வியூஸில் ஆகட்டும், நாங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸில் ஆகட்டும், அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும், எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும், பிரசாந்த்க்கோசரம் நீங்கள் படம் பாருங்கள், அந்த மாதிரி தான் வந்து இப்போ இன்டர்வியூஸ்லலாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக என் சக்ஸஸில் வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு முத காரணம் வந்து முத காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான். சொல்லுங்க. நீங்க வந்து மாஸ்டர் படத்துல பவானியா பதிச்சிட்டீங்க, இப்ப லேபிளும் செட்டிங் ஆயிடுச்சு, இந்த படமும் உங்களுக்கு லேபிளா அமையுமோ? அமையணும் டார்லிங். எனக்கு எனக்கு நான் நான் பண்ற எல்லா படங்களும் நான் ரொம்ப 100% நான் கொடுக்குறேன். அது என்னுடைய டைரக்டர்ஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டது எனக்கு தெரியும். அது எண்ட் ஆஃப் தி டே ஸ்க்ரீனுக்கு வரும்போது இது எங்கே எப்படி எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு நான் பயங்கரமாக பண்ணுறேன், தினமும் பண்ணுறேன், ஆனால் மிஸ் ஆகுது. எனக்கு இந்த படம் லேபிளை தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ. ஏன்னா லோகேஷ்னா மாதிரி தான், சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான். மணிரத்னம் சாருடைய பெரிய ஃபேன் அவனா. படம்னா என்னன்னா கணத்தில் மொத்தம் நட்டால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் டிப்ரெஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான், சந்தோஷமாக இருந்தாலும் அதான் பார்ப்பான். ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவராக வந்து வரும்போது, சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்து தான் ஆகணும்.
ஸோ அதனால் என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும், இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து என்னுடைய அப்பாலேருந்து, ஸோ எல்லாருக்குமே அது அமையணும் பிரதர், அதான் நான் கேட்டுக்கிறேன். பேசுறதுக்காக அந்த சைஷன் ஷாட்டில் அவங்கள பார்க்கும்போதே எனக்கே ஒரு பயம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சினிமானா என்னன்னு தெரியாது. அவங்க ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கேரளாவில் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துடக்கூடாது, ஐயோ இவன் ஏதோ பயங்கரமாக நடிப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடித்தாங்க. எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த படத்துலேருந்து டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டார், டக்குன்னு போனாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு வந்து. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். எனக்கு தெரியும்னா, பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிட்டு. டேரக்டர் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், நான் இங்கே இருக்கேன். சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இப்போ வந்து உங்கள் படத்தில் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ட்ரக்ஸு வச்சிருக்கேன்ட்டு. இப்போ வந்து தமிழ் சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி ட்ரக்ஸை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறீங்க அந்த படத்தை. அன்னைக்கு ஏதாச்சும் டே வேணும், இதுக்கு தான் மறைஞ்சு நினைக்க கேள்விங்களா? இப்போ பேசும் பொருளாக இருக்கிறது ட்ரக்ஸ் தான் சரிங்களா, படத்தில் வந்து முக்கிய இதில் வருது அது. ஸோ அதனால தான் இந்த டைம் ரிலீஸ் பண்ணால் நல்லா போகும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். நான் இல்லைங்கண்ணா, லைக் இது என்ன அப்படின்னா, நான் கதையை வந்து இது நான் ஃபிக்ஷனாக பண்ணேன்னா, நான் வந்து இது நான் பார்த்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து நான் பார்த்து பழகின ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட லைஃப் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்ற, லைஃப் வந்து எதனால் மாறுச்சு அப்படின்ற விஷயம் தானே. ஏன்னா நான் பார்த்த நிறைய என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணா, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு நார்மலாக தான் இருந்தாங்க, நல்லாவே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மூணு நாள் கழித்து பேப்பரில் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும். அது ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்னடா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே, இங்கே தானே எல்லாம் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க, எப்படி நார்மலாக இருந்தாங்க, எப்படி இவ்வளோ தைரியம் வருது அப்படின்ற ஃபேக்டருக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது தான் லைக் இது தெரிலண்ணா. நான் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆத்திரத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணுறது வேறு, நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது இல்லைண்ணா. நம்ம கொலை பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா, அந்த தைரியத்தை வந்து கொடுக்கறது வந்து இந்த போதை தான் வந்து அவங்கள தைரியம் கொடுக்குதுண்ணா. அவங்களுக்கு அந்த போதையில் மட்டும்தான் அவங்களால வந்து ஒருத்தரை போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்டில் வந்து அந்த தைரியமும் வரதில்லை, அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியறதுண்ணா. அதனால் இந்த மாதிரி வந்து இந்த ட்ரக்ஸு, இந்த போதை, இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குண்ணா, அது அன்எக்ஸ்பெக்டடாக மாறி இருக்கு. அதனால தானே இது கண்டிப்பாக இதில் நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்பு தான் நம்ம அதிகமாக நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளோ எவ்வளோ வந்து நார்மலாக இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ அதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோண்ணா. மகேந்திரஜி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீரோ பண்ணியிருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டோம், இப்போ நீங்கள் டேரக்ட் வேறு பண்ண போகிறீங்க சரிங்களா, இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்கிறது பிடிக்குமா டேரக்ட் பண்ணுறது பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும்மா. சரி, இப்போ எது வந்து பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க? அண்ணா, நான் ஹீரோ பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வருது, அதுக்கு டைரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதை தாண்டி என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் டைரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப கொஞ்ச நாளாக நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், நிறைய யங்ஸ்டர்ஸ்கிட்ட பழகிட்டு இருக்கேன், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க, நிறைய வாட்ச் பண்ணுறவங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நான் டைரெக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்ட்ரிஸ் எதுவுமே இருக்காது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு காட்டுறதுக்கான நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நான் டைரெக்ஷனுக்கு வரேனே தவிர நான் ஒரு டைரக்டர் ஆகணுன்றதுலாம் என்னோடய இது கிடையவே கிடையாது. செகண்ட் க்வெஸ்சன், ஒரு
இல்லைண்ணா கண்டிப்பாக தானே. நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம்ண்ணா. நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த டைரக்டர்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்கள் டீமில் நான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியான வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபுனா டீம்லேயும் நான் இருக்கேன். அவங்க கூடயும் நான் பழகியிருக்கேன், அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன். எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா. நான் எந்த டீமுக்கு போகிறனோ என் டீமுக்கு என்ன என்ன உழைக்க முடியுமோ அதை நான் பார்க்குறேன். லைக் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனாக அந்த டீமோட ஒரு விளாட்னாரோ, எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கேவை தூக்கினாரோ. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க். நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கக்கூடாது, இருக்கிறவங்களெல்லாம் கேப்டனாக வச்சு நீங்களும் விளாண்டீங்கன்னா கேம் நல்லாயிருக்கும். அவ்வளோதானா? ஐ எம் நாட் பிலாங்ஸ் டு எனி டீம். எப்பவுமே மகேந்திரனை கேட்டால் விஜயண்ணா விஜயன்னுவார். விஜயனா கூட வந்து நீங்கள் மாஸ்டரில் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு. சரி, நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார். சரி, அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆனீங்களா? ஒருவேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் நீ ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக அவருக்கு நான் ஓட்டு போடுவேண்ணா. மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா? இல்லைண்ணா, நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணுன்றது தானே என்னுடைய. ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன், இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு நான் பேசும்போது அது நான் விஜயண்ணாவுக்கு மட்டும் நான் பேசலை, அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன். சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன். அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன். நாளைக்கு உதயனா வந்து நிற்கும்போது அவருக்காகவும் நான் பேசுவேன். எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது. எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும், நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்குறேனே தவிர, எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாதுண்ணா. என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் கண்டிப்பாக நான் போடுவேண்ணா அண்ணன். ஏன்னா போடுங்க போடுங்க, என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருப்பேண்ணா. நான் கண்டிப்பாக போடுவேன். நான் கமல் சாருக்கும் போட்டிருக்கேன், விஜயகாந்த் சாருக்கும் போட்டிருக்கேன். நான் அதே மாதிரி வந்து விஜயனாக்கும் நான் போடுவேன். விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் நீங்க, அதுக்குள்ளார நேற்று அந்த ஆப்பு ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல, பெரிய பதில் தேவையா? என்னன்னு நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படின்னு நீங்களே என்கிட்ட கேட்பீங்க. அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும். அவன் அதாவது ஐடி ஃபீல்டில் இருந்தான் சார், சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபா சம்பளம் அப்பை 2012-13 அவன் ஜாப்ல இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தான். மதர்க்கான ஹிஸ்டரியில் அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃபியூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும், மேரேஜ் பண்ணணுன்னா ஒரு வேலை, அதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படியே வச்சுட்டாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க, சினிமாவில் இருந்தால் பொண்ணு கொடுப்பாங்க. இப்படி ஓப்பனாக பேசக்கூடிய எங்கள் சொந்தக்காரங்கள பேசுகிறாங்க சார். எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்காரன்னு பொண்ணு கிடைக்காது சார், இப்படியெல்லாம் ஒரு நிறைய. அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார விதத்தை விட சார் மனசு நோக்கடிக்கு நிறைய பேர். என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுன்னு பொண்ணு பார்க்கலாம்னா பையன் என்ன பண்ணுறாரு சார், சினிமா டைரக்டாக இருக்காரு. அது கஷ்டம் சார், ஒரே பேச்சு, பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க. அது என்னடா இந்த ஃபீல்டில் என்ன அப்படி, இது வந்து இது ஒரு ஃபீல்டு கிடையாதா, சினிமா ஃபீல்டு கிடையாதா? நான் அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரங்க ரெண்டு பேருக்கு தான் மவுசு இருக்குது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரோட்டில் நின்றுக்கிறார், டிஃபன் கடை நிற்கிறான், யார் எட்டி பார்க்கறதுல ஒரு சின்ன வேஷம் சினிமாவில் ஒரு அஞ்சு படத்தில் வச்ச கூட வந்து நின்னாருனா கூட்டம் போய் நிற்குது, கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த சினிமா உலகத்துக்கு அந்த மவுஸ் இருக்குது. அப்படி ஏன் வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்தை வந்து பொண்ணு கிடைக்கிறதுல அது கிடைக்கிறதுலன்னு சொல்கிறாங்கன்றதால எங்கள் பையன் வந்து நீ சேஃபா, உனக்கு என்ன மனசில் தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்டு அப்படின்னு அந்த முழு சுதந்திரத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். என்ன வேணால் அவன் செய்யட்டோம். அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது அதில் வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம். ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யாருன்னு செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி செய்கிறனும் போது அதுக்கு நம்ம பெற்றோர்கள் முறையில் நான் ஆதரவு கொடுத்தேன் சார். மகேந்திரன் சாருக்கும் டைரக்டருக்கும் ஒரே கேள்வி, ஜெனிஸ் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னன்னு ஒன்று சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, உங்கள் ரெண்டு பேருக்கும் யூஏ சர்டிஃபிகேட் எப்போ கிடச்சிது? வந்து ஒரு 10-15 நாள் இருக்குமா இல்லை முன்னாடியே வாங்கிட்டீங்களா? ஜானுவரிலே வாங்கிட்டீங்க. ஒருவேளை இப்போ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமிகோ கேரேஜ் பாய்ஸ்னு பேரை மாத்திருப்பீங்களோ? அண்ணா இல்லைண்ணா, மஞ்சிமோல் பாய்ஸ் இல்லைண்ணா. ஸோ அந்த படத்துக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ நல்லா இருக்குண்ணா.
நாளைக்கு நம்ம நம்ம படமும் நல்ல டாக்ஸ் வந்ததுன்னா ஸோ அந்த அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைண்ணா, மாத்திருக்க மாட்டோம்ண்ணா. ஜெனிஷ் சார் பார்த்துட்டீங்களா படம்? ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு ஃபைட் எல்லாம் பார்த்தப்போ தெரிஞ்சுது இந்த படம் எப்போதுமே பார்த்துட்டு தான் பிஸ்னஸ் பேசுவீங்க இல்லையா? கண்டிப்பாக. இது எப்படி பண்ணியிருக்கீங்க? இந்த படம் ஒரு தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லாரும் டிப்பிக்கலாக சொல்கிற மாதிரி தாண்டி இது கனெக்ட் ஆச்சுது. இப்போது சொன்னாங்க இல்லையா, ஆல்ரெடி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் தமிழ் திரையுலகத்தோட இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்குற மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்குற ப்ரொடியூசர்ஸோட ஒரு மீட்டிங் ரீசெண்ட்லி நடந்தது. அந்த மீட்டிங்கில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஒரு படத்தோடைய தோற்றம் முதல் பார்வையிலேருந்து அந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும். அதுதான் நடந்துச்சு. நாங்கள் மலேசியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிச் பண்ணும்போதும் சரி, இப்போது ரீசெண்ட்லி தேட்டர்களுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது. இப்போ மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர், அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு ஸ்டேஜில் எமோஷனலாக இருக்கும்போது. ஏன்னா ஒரு நல்ல சோல் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறையா சொன்னீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது அப்படி இல்லை, கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அந்த டைரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு, அவர்கிட்டையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சோல். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டீமோட எஃபர்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட். ஸோ இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும்னு ஆசை இருந்தது, அதுக்காக தான் அதை தொட்டிருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மகேந்திரன் சீக்கிரம் ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்குது. நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டிட்டுருக்காரு. அதே மாதிரி திருவுலகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவர் நல்ல இடத்தோட ட்ராவல் பண்ணுவார், ஜெயிப்பார். அந்த பயணத்தில் நாங்கள் இருப்போம்னு நம்புகிறோம். நன்றி. நீங்கள் லலு சபரம் நடிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய படத்தில் உங்களை நாங்கள் பார்க்கறது கிடையாது. இப்போ மகேந்திரன் வந்து உங்களை கூப்பிட்டோன்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா மகேந்திரலாம் வந்து வர ஆக்டருக்கு வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் சீனியர் மோஸ்ட் ஆக்டர் சரிங்களா. இப்போ எடுத்த உடனே ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை அது வந்து ஒரு சந்தோஷம். நான் வந்து லலு சபாக்கு முன்னாடியே வந்து படங்கள்லாம் ஆக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து சினிமா தான், வேலை கிடச்சிருச்சு, பூ எல்லாம் உன்வாசம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு ரைட்டராக போனேன் விஜய் டிவியில் சகல வேலைக்கு. அதுக்கப்புறம் லலு சபாவில் ஆக்ட் பண்ணேன். அப்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தம்பி மகேந்திரன் தெரியும், நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்புல. சரி கூப்பிட்டாப்புல. அந்த நேரம் கோவிட் கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு திரும்ப முனை அமையும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னு போயிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை, அது என்னென்னா ஒரே இடத்துல, அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் ரைட்டராக போனவொன்னே எனக்கு வந்து வெளியே எனக்கு போகவே முடியல, உள்ளேயே உட்காந்துட்டு அதே சவுத்தை மாற்றி 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 ஒரு 8 வருஷமாக 7 வருஷம் கிட்ட பார்த்து மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வெளியே வந்தேனே தவிர, நமக்கு வந்து ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு இதாக ஒரு நடிக்கிறோம் வந்து ஒரு வயலினிஸ்ட்டு ஒரு கச்சேரிக்கு போயிருந்தோம் நடிச்சுக்கிருந்தோம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணது வெறும் ரைட்டிங்கில் மட்டுமே ஒரு இடத்துல உட்காந்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. வெளியே வந்தோன்னா ஃப்ரீ ஆகிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதான் உண்மை, இதை தானே வேணாங்கிறது அப்படின்னா அப்படியா? அதெல்லாம் ஒன்று கிடையாது, பழு கத்தி வச்சுருக்கேன் சைட்டை சுற்றி இடுப்பில். நன்றி நன்றி.